ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குயிக் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எம்எம்எஸ் சோஷியல் சயின்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று நான் வந்து சயின்ஸில் உள்ள சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ சோஷியல் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் போகிறேன், உங்களுக்கு எல்லாமே தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஆளுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் ஒன், குஹில மரபினை தொடங்கியவர். த ஃபவுண்டர் ஆஃப் தி குஹிலா டைனாஸ்டி வாஸ் டேஷ் பாபா ராவல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையீட்டு அரசாக திகழ்ந்தது. டேஷ் சர்வ்ட் அஸ் அ பஃபர் ஸ்டாட் பிட்வீன் த சாளுக்கியாஸ் அண்ட் த சோழா எம்பையர். கங்கவாடி. அடுத்து, உலகின் சிங்கம் என புகழப்பெற்றவர் யார்? ஹூ அஷ்யூம்டு த டைட்டில் த லயன் ஆஃப் இயர்த்? சிம்ம விஷ்ணு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, டேஷ் என்னும் நூல் முகமது கஜினியின் 17 படையெடுப்பை பற்றி விவரிக்கிறது. த புக் டேஷ் ரிஃபர்ஸ் அபவுட் தி 17 எக்ஸ்பெண்டிஷன்ஸ் ஆஃப் முகமது ஆஃப் கஜினி. இதுக்கு இந்திய வரலாறு, த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இதில் இந்த முகமது கஜினி இந்தியா மேலே எத்தனை தடவை படையெடுத்து வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். இதில் வந்து 17 அவங்களே கொடுத்துட்டாங்க, வேற க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த எத்தனை தடவை படையெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது அடிக்கடி ரிப்பீட்டான ஒரு க்வெஸ்சன், 17 அப்படிங்கிறத ஆன்சராக வரும். ஓகேவா? அடுத்தது, மாம்லுக் மரபினை தோற்றுவித்தவர். த ஃபவுண்டர் ஆஃப் மாம்லுக் டைனாஸ்டி வாஸ் குத்புதீன் எய்பக். அடுத்தது, கிருஷ்ண தேவராயர் சிவசமுத்திர பகுதியை கைப்பற்றிய ஆண்டு. கிருஷ்ண தேவராயா கான்கொயர்ட் சிவசமுத்திரம் இன். இதுக்கு வந்து கிபி 1510 AD. ஓகேவா? அடுத்தது, ஷெர்ஷாவின் இயற்பெயர். த ஒரிஜினல் நேம் ஆஃப் ஷெர்ஷா ஷூர்வாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபரீத் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இதில் பாருங்கள், ஹுமாயூன் அப்படின்றது வந்து பாபரோட சன்னோட நேமு, அவரோட நேம் வந்து அதே தான். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், சலீம் அப்படின்ற நேம் இருக்குல்ல, இது வந்து ஜஹாங்கீரோட நேம். ஓகேவா? ஜஹாங்கீர் வந்து அக்பரோட பையன், அவரோட ஒரிஜினல் நேம் வந்துட்டு சலீம் அப்படிங்கிறது. இது வந்து இந்த க்வெஸ்சனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் வந்து உங்களுக்கு வரலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் சொல்கிறேன். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், குர்ராம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த குர்ராம் அப்படிங்கிறது ஷாஜஹானோட இயற்பெயர். ஓகேவா? ஷாஜஹான் அப்படிங்கிறவர் ஜஹாங்கீரோட பையன், அவரோட இயற்பெயர் வந்து குர்ராம் அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் வந்து ஷெர்ஷா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இவருக்கு வந்து ஃபரீத் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் நேமு. இந்த மற்ற ஆப்ஷனுக்கெலாம் என்ன மீனிங் அப்படின்றத இப்போ நான் சொன்னேன், அதுவும் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஒரிஜினல் நேம் ஆஃப் ஷாஜஹான் அப்படின்னு கூட கேட்கலாம், அதுக்காக சொல்கிறேன். அடுத்த க்வெஸ்சன், சீக்கியர்கள் டேஷ் என்ற இராணுவ அமைப்பை உருவாக்கினர். த மிலிட்ரி ஆர்கனைசேஷன் ஆஃப் த சீக்ஸ் வாஸ் கால்டு கல்சா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, நாதிர் ஷா இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு. நாதிர் ஷா இன்வேடட் இந்தியா இன் கிபி 1739 1739 AD அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கள்ளிக்கோட்டையில் வாஸ்கோடகாமாவை வரவேற்ற இந்து அரசர். வாஸ்கோடகாமா வாஸ் கிவன் எ வார்ம் ரிசப்ஷன் பை த ஹிந்து ரூலர் ஆஃப் டேஷ் இன் கேலிகட். இதுக்கு வந்து சாமரின் அரசர், கிங் ஜாமரின் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தென்னிந்தியாவில் பிரெஞ்சு ஆதிக்கத்தை நிலைநாட்ட விரும்பியவர். ஹூ வாண்டட் டு மேக் த ஃப்ரெண்ட் பவர் சுப்ரீம் இன் சவுத் இந்தியா. இதுக்கு டியூப்ளே, அதாவது டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி டேஷ் என்ற இடத்தில் வாணிபத்தளத்தை நிறுவியது. த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ்டு த ட்ரேடு சென்டர் அட் டேஷ் புலிகட். அடுத்தது, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை உயர்நிலைக்கு கொண்டு சென்ற போர். த பேட்டில் ஆஃப் டேஷ் மேடு த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எ சாவரின் பவர் இன் இந்தியா. பக்சார். அடுத்து, நூர்ஜஹானின் இயற்பெயர். த ஒரிஜினல் நேம் ஆஃப் நூர்ஜஹான் வாஸ் மெஹருன் நிஷா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நூர்ஜஹான் யார் அப்படின்னா ஜஹாங்கீரோட மனைவி. ஓகேவா? அடுத்தது, ராஜ்யசபாவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை. இப்போ ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடுச்சு, அடுத்து சிவிக் ஸ்டார்ட் ஆகுது. ஹிஸ்ட்ரியிலேயே வந்து இந்த முகல்ஸ்லேருந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள். அதனால இந்த ஹிஸ்ட்ரியிலே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து முகல்ஸ் தான், ஏன்னா அதில் தான் வந்து கண்டென்ட் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு அதிகம், நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து அதுலேருந்து கேட்பாங்க. நம்ம சேனலில் முகல்ஸுக்குன்னே வந்துட்டு செப்பரேட்டாக சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே பார்த்துக்கோங்க.
ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சோஷியல் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து சிவிக்ஸ், ராஜ்யசபாவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் ராஜ்யசபா? இதுக்கு 250 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? இன் விச் லாங்குவேஜ் வந்தே மாதரம் வாஸ் கம்போஸ்ட்? வங்காளம், பெங்காலி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, யாருடைய பிறந்த நாளை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கடைபிடிக்கிறோம்? ஹூஸ் பர்த்டே இஸ் அப்சர்வ்ட் அஸ் அ நேஷனல் இன்டகிரேஷன் டே? இந்திரா காந்தி. அடுத்தது, டேஷ் வயதுக்கு குறைவான தொழிலாளர்கள் குழந்தை தொழிலாளர்கள் என கருதப்படுவர். லேபரர்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் டேஷ் ஆர் கால் சைல்ட் லேபரர்ஸ். 14 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, டேஷாம் நாள் உலக மக்கள் தொகை தினமாக பின்பற்றப்படுகிறது. வேர்ல்டு பாப்புலேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் டேஷ், ஜூலை 11 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். டேஷ் என்ற கருவியின் மூலம் நிலநடுக்கத்தின் அலைகள் பதிவு செய்யப்படுகிறது. தி எர்த்குவேக் வேவ்ஸ் ஆர் ரெக்கார்டட் பை த இன்ஸ்ட்ருமெண்ட் நோன் அஸ் டேஷ், சீஸ்மோகிராஃப் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வெசூவியஸ் எரிமலை அமைந்துள்ள இடம், மவுண்ட் வெசூவியஸ் இஸ் லொக்கேட்டட் அட் இட்டாலி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, உலகின் நீண்ட கடற்கரை, ஸோ இதெல்லாம் ஜியாகிரபி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. த லாங்கஸ்ட் பீச் இன் த வேர்ல்டு இஸ் மியாமி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நீங்கள் வந்து மெரினான்னு போட்டக்கூடாது, மெரினா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மியாமி, ஓகேவா? அடுத்தது, பிறைச்சந்திர வடிவ மணற்குன்றுகள், டேஷ் ஆர் கிரசன்ட் மூன் ஷேப்டு டியூன்ஸ், இதுக்கு பர்கான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்து, இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் அமைந்துள்ள இடம், இன் இந்தியா சுனாமி வார்னிங் சென்டர் ஹாஸ் பீன் செட் அப் அட் ஹைதராபாத். அடுத்தது, நாடுகளின் செல்வம், வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர், டேஷ் இஸ் த ஆத்தர் ஆஃப் த ஃபேமஸ் புக் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ், இதுக்கு ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஒரு மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங் இருக்கு, இந்த சைடு நாடோடிகள் இந்த சைடு வாழ்விடம் அப்படின்னு இருக்கு, அதாவது நோமேட்ஸ் பிளேசஸ் அப்படின்னு இருக்கு. மசாய் அப்படிங்கிறதுக்கு ஆப்ரிக்கா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, பெடோவின் அப்படிங்கிறதுக்கு அரேபியா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, லேப்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்காண்டினேவியா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கட்ஸ் அப்படிங்கிறதுக்கு மேற்கு ஆசியா, வெஸ்ட் ஏஷியா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்ஷன் 4 இருக்கு, அதனால ஆப்ஷன் 4 இது கரெக்ட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், வரைபடத்தில் டேஷ் என்பது ஒரே அளவுள்ள காற்றழுத்தத்தினை கொண்டுள்ள வெவ்வேறு இடங்களை இணைக்கும் கற்பனை கோடுகள் ஆகும். த இமேஜினரி லைன்ஸ் ஜாயினிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வித் த சேம் ப்ரெஷர் ஆன் த மேப் இஸ் நோன் அஸ் சம அழுத்த கோடுகள், ஐசோபார்ஸ். அடுத்தது, உலகிலேயே அணுசக்தி எரிபொருளை அதிக அளவில் பயன்படுத்தும் நாடு, த லார்ஜஸ்ட் யூசர் ஆஃப் நியூக்ளியர் பவர் இன் த வேர்ல்டு இஸ் அமெரிக்கா, யூஎஸ்ஏ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, உலகில் அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு, டேஷ் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சோலார் பவர், ஜெர்மனி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, உலகின் மிகப்பெரிய உள்நாட்டின் மீன்பிடி ஏரி, த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்லேண்ட் ஃபிஷிங் லேக் இஸ் டோன்லே சேப், ஓகேவா? தமிழில் டோன்லே சாப் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, உலகின் மிகப்பெரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள முப்பள்ளத்தாக்கு அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? த த்ரீ கார்ஜஸ் டேம் பில்ட் அக்ராஸ் த ரிவர் டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் ஹைட்ரோக்ளோரிக் பவர் ப்ராஜெக்ட் இன் த வேர்ல்டு, யாங்டிசி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்தியாவில் எண்ணெய் வயல்கள் காணப்படும் நிலப்பகுதி, இன் இந்தியா மேஜர் ஆயில் ஃபீல்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அசாம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்து, மாட்டு சாணத்திலிருந்து எடுக்கப்படும் வாயு டேஷ், த கேஸ் விச் இஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் கவு மேன்யூர்ஸ் மீத்தேன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அண்ட் லாஸ்ட் க்வெஸ்சன், எளிதில் தீப்பிடிக்காத பொருட்கள் தயாரிக்கப்படுவது டேஷ், டேஷ் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ், ஆஸ்பெஸ்டாஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி சோஷியல் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும், நேற்று சயின்ஸ் போட்டாச்சு, இன்றைக்கி சோஷியல் போட்டாச்சு, நாளைக்கு மேக்ஸ் போடலான்னு இருக்கேன், இல்லை உங்களுக்கு மேக்ஸ் வேணால் வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.